காய் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு நான் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். நல்லா ஒரு ரெண்டு குழி கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு கடுகு போட்டுக்கிறேன். உளுந்தம் பருப்பு சும்மா ரெண்டு சோம்பு ஒரு பிஞ்சு சோம்பு உளுந்தம் பருப்பு சேவந்துடுச்சு நல்லா செவக்கட்டும். சின்ன ஒரு ரெண்டு கைப்பிடி பொடியாக நறுக்கினது நீட்டு வாக்கில் நறுக்கியிருக்கேன். கருவேப்பில போட்டுக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போடுங்க. நான் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து நீட்டு வாக்கில் நறுக்கியிருக்கேன். வெங்காயம் போடையிலே சேர்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கு வந்து மிளகாய் தூள் போட போகிறதில்ல, பச்சை மிளகாய் தான் போட்டு பண்ணுறது. அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்கணும். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தை சுருங்க வதக்கிக்கோங்க. அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை செவக்க சுருங்க வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கோவக்காய், இது வந்து ஒரு 300 கிராம் கோவக்காய். இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும்னா, இது அந்த மாதிரி நான் நல்லா நீட்டு வாக்கில் நல்லா மெல்லிஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு, ஒரு அரைப்பழம் லெமன் ஜூஸ் அதை புழிஞ்சிட்டு நம்ம இதை எல்லாத்தையும் ஊற வச்சிடணும் 10 நிமிஷம். ஊறினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இதை அப்படியே பிழிஞ்சு எடுத்துடணும். நம்ம இதில் உள்ள சாறு எல்லாமே இறங்கிடும். அதை பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து நறுக்கிட்டு நல்லா ஒரு 2-3 கழுவு உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து அவிச்சிட்டு அந்த தண்ணியை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. அதை அவிச்சிட்டு நம்ம பண்ணோன்னா அதில் உள்ள சத்துக்கள்லாம் நமக்கு போயிடும். இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த லெமன் எல்லாம் சேர்றதுனால நல்லா டேஸ்டாக இருக்கும். இதை நல்லா தண்ணியே விட போகிறதில்ல. இதை நல்லா அப்படியே கிளறி கிளறி, நான் ஏற்கனவே காயில் உப்பு மஞ்சள்தூள் லெமன் எல்லாமே போட்டு ஊற வச்சு பிழிஞ்சதுனால நான் அதை வந்து வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் காய்க்கும். நம்ம அதில் பிழிஞ்சு எடுத்துட்டோம். இதை நல்லா அப்படியே பெரட்டி பெரட்டி நல்லா சுருங்க சுருங்க இந்த ஆயிலையே வதக்கி எடுக்கணும். கோவக்காய் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள். நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம குடலில் தங்கி இருக்க கழிவுகள், நச்சுக்கள் இது மாதிரி வந்து வெளியேற்றும். வயிற்றில் புண்ணு வராத அளவுக்கு பாதுகாக்கும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் அட்டாக் வராமல் நமக்கு வந்து பாதுகாக்கும். ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி நமக்கு ஹார்ட்டுக்கு கொடுக்கும். அதனால் இதில் நிறைய பயன்கள் இருக்குது. இதை அடிக்கடி சாப்பிட்லாம். சுகருக்கு நல்லது அப்படின்னு மட்டும், சுகர் பேஷண்ட்டு மட்டும் இதை நிறைய சாப்பிட்றாங்க. அது மாதிரி இல்லாமல் எந்த காய்கறிகளை நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதில் என்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதை மூடி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் சிம்மில் இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுருக்கோம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம்.
திறந்துட்டு நான் தண்ணியே விடலை. உங்களுக்கு மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் அப்படின்னா போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே போட்டதுனால தான் நான் மஞ்சள் தூள் ரொம்ப போடலை. தேவைனாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா மஞ்சள் தூள் சேர்க்கறது வந்து நல்லது தான். நல்லா பிரட்டி விட்டு திரும்ப நம்ம மூடி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். ஆயில் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு குழிக்கரண்டி நான் ஊற்றுறேன், நீங்களும் ஊற்றிக்கிறீங்க பரவாயில்ல. இன்னும் நம்ம இறக்கலை இல்லையா, அதனால் ஊற்றிக்கலாம். நல்லா பிரட்டி பிரட்டி கிண்டி விடுங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம எதுக்காக உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம போட்டு ஊற வச்சு அதை பிழிஞ்சு எடுக்கிறோம் அப்படின்னா, இது வந்து தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இந்த கோவை கொடி அப்படின்னு இந்த கொடிகளில் வந்து இது காய்க்கிறது தான். இது இதுகளில் நிறைய வந்து இந்த பச்சை பாம்பு அந்த மாதிரி வந்து நிறைய இந்த கொடிகளில் வந்து படுத்திருக்கும். அந்த பாம்புகள் வந்து ஊறுறதுனால அந்த காய்கள், சில காய்கள் வந்து கோவைக்காய் நீங்கள் சாப்பிடும்போதே தெரியும் கசப்பு தன்மை கொடுக்கும். அது எந்த காயினே நமக்கு வந்து தெரியாது. அதனால தான் புடலங்காயிலையும் இந்த கோவக்காயிலையும் இந்த பாம்புகள் வந்து பச்சை பாம்புகள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த கசப்பு தன்மை போகணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சிலர் வந்து அதில் நமக்கு நறுக்கும் போதே கையில் பால் மாதிரி ஒட்டும், அந்த பிசு பிசுப்பு பால் தன்மையும் போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் சிலர் பண்ணுவாங்க. இது வந்து இதுதான் காரணம். அதுவும் ஒரு காரணம்தான், பால் தன்மை போகிறதும் ஒரு காரணம்தான். இந்த மாதிரி நல்லா வதக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டுக்கலாம். நம்ம இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சுருங்கி வந்துருச்சு. நான் இதை தண்ணி விடாம ஆயிலே தான் பண்ணி எடுத்துருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் நான் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் தூவி நம்ம இறக்கிக்கலாம். கோவக்காய் ஃப்ரை ரெடி. இது எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.